Hi friends, welcome to the Engineering Factory. In this video, we will use Keil software to use a new project to create. Keil software open the new folder. Keil software open the new folder. Okay, first entrance is here. Toolbar is the project, new project select. In the folder, you save the location. We create 8051 and the folder select. This is new folder create. Every project is a new folder create. That is better. All files mix. I sample a file create. அந்த சாம்பிள் ஃபைலை ஓபன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் உங்களோட ப்ராஜெக்ட் நேம் கொடுங்க. எஸ்எம்பின்னு ஒரு ப்ராஜெக்ட் நேம் நான் கொடுக்குறேன். சேவ் கொடுத்துங்க. நியூ விண்டோ ஓபன் ஆகும். இந்த நியூ விண்டோவில் வந்து நமக்கு தேவையான கண்ட்ரோலர் ஐசியை வந்து செலக்ட் பண்ணணும். 8051 ஃபேமிலி பார்த்தீங்கன்னா பல வெரைட்டி ஆஃப் கம்பெனிஸ் மேட் பண்ணுறாங்க. அதில் நமக்கு தேவையானது பார்த்தோம்னா அட்மல். ஸோ அட்மல் பக்கத்தில் இருக்க அந்த ப்ளஸ் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் அட்மலோட வெரைட்டி ஆஃப் ஐசி லிஸ்ட் இருக்கு. இதுல நமக்கு தேவையான ஐசின்னு பார்த்தீங்கன்னா 89C51 இருக்கு. 51 தேவையில்ல. நம்ம கிட்ட இருக்க போர்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா 89C52. ஸோ 52 எங்க இருக்கோ அதை செலக்ட் பண்ணிப்போம். அதோட கான்ஃபிகரேஷன் என்னென்னலாம் இருக்கு அப்படிங்கிற ஃபீச்சர்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. 32 போர்ட், ஐஓ போர்ட், 3 டைமர்ஸ் கவுண்டர், இன்ட்ரப்ட், அந்த மாதிரி அதில் ஐசியில் என்னென்ன இருக்கோ அதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. ஓகே ஓகே செலக்ட் பண்ணிக்கோங்க. இதில் லைப்ரரி ஃபைலில் ஆட் பண்ணுமான்னு கேட்குது. நமக்கு தேவையில்லை. ஸோ நோ கொடுத்துக்கலாம். இப்போ இங்கே டார்கெட் ஃபைல் கிரியேட் ஆயிருச்சு. இதுதான் சோர்ஸ் ஃபைல். இதுக்கடுத்து நம்ம கோட் பண்ணோன்னா அதுக்கு நமக்கு ஃபைல் தேவைப்படும். ஸோ ஃபைலில் போயிட்டு நியூ செலக்ட் பண்ணுங்கள். அப்படி இல்லைனாலும் இந்த நியூ பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. நமக்கு கோட் பண்ணுறதுக்கான நியூ ஃபைல் கிரியேட் ஆயிருச்சு. இந்த ஃபைலை ஃபஸ்ட்டு நம்ம சேவ் பண்ணிக்கலாம். நம்ம எந்த ஃபைலில் ப்ராஜெக்ட் செலக்ட் பண்ணியிருக்குமோ சேம் ஃபைல்லையே வந்து நம்மளோட ஃபைலையும் சேவ் பண்ணுறது பெட்டர். ஃபைல் நேம் கொடுத்துங்க. .c சி ப்ரோக்ராம் நீங்கள் பண்ண போகிறீங்க அப்படின்னாக்கா .c எக்ஸ்டென்ஷன் தான் கொடுக்கணும். சேவ் கொடுத்துங்க. இப்போ உங்கள் ஃபைல் நேம் கிரியேட் ஆயிடுச்சு. இதுக்கடுத்து முக்கியமாக நீங்கள் பண்ண வேண்டியது இந்த ஃபைலை உங்களோட டார்கெட் கூட ஆட் பண்ணிக்கணும். ஸோ பக்கத்தில் இருக்க சோர்ஸ் குரூப்பை டபுள் கிளிக் பண்ணுங்கள். டபுள் கிளிக் பண்ணதுக்கப்புறம் ஒரு விண்டோ ஓப்பன் ஆகும். இந்த விண்டோவில் நம்ம ஆல்ரெடி சேவ் பண்ணி வச்சுருந்த சாம் .c ஃபைல் இருக்குது. அப்படி ஒரு வேளை உங்களுக்கு வேறு ஃபைல் காமிச்சதுன்னா நம்மளோட ஃபைல் லொக்கேஷன் எங்கே இருக்கோ அதை செலக்ட் பண்ணிவிட்டு அதில் இருக்க ஃபைலை செலக்ட் பண்ணுங்கள். இப்போ ஆட் கொடுத்துருங்க. ஆட் கொடுத்ததும் இங்கே சோர்ஸ் குரூப்பில் ப்ளஸ் பட்டன் வந்துடும். ஸோ அந்த ப்ளஸ் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா நம்மளோட ஃபைல் வந்து இங்கே ஆட் ஆயிரும். ஓகே, இப்போ நம்ம கோட் ரைட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு ஹெடர் ஃபைல் ஆஷ் இன்க்ளூட். 8051 ஸ்பெஷல் ஹெடர் ஃபைல் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரிச் 51.h. இந்த ஹெடர் ஃபைலில் என்ன கோட்லாம் இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். ரைட் கிளிக் பண்ணுங்கள். ஓப்பன் டாக்குமெண்ட் கொடுங்க. இந்த ஹெடர் ஃபைலில் எல்லா டேட்டாவும் இருக்குது. போர்ட் 0, போர்ட் 1, அதுக்கான அட்ரஸ். இதில் என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா எல்லா அட்ரஸ்க்கான நேம் கொடுத்துருக்காங்க. ரிஜிஸ்டர்ஸ், டிகான் ரிஜிஸ்டர்ஸ். ஓகே, இப்போ நம்ம கோடு கண்டினியூ பண்ணலாம். நெக்ஸ்ட்டு ஆஷ் டிஃபைன். இந்த ஆஷ் டிஃபைன் எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு போர்ட்டில் இருக்க 8 பிட்டையும் நீங்கள் ஆக்சஸ் பண்ணணும். அதாவது 8 பின்னையும் நீங்கள் யூஸ் பண்ணணும் அப்படின்னாக்கா ஆஷ் டிஃபைன் யூஸ் பண்ணுங்கள். ஃபார் எக்ஸாம்பிள் ஆஷ் டிஃபைன் எல்இடிஸ்ன்னு நான் எடுக்கிறேன். அதுக்கு போர்ட் 1 நான் யூஸ் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு சிங்கிள் பின்னை மட்டும் நீங்கள் யூஸ் பண்ணணும்னா எஸ் பிட் யூஸ் பண்ணுங்கள். எஸ் பிட் எல்இடி ஈக்குவல் டுன்னு யூஸ் பண்ணணும். ஈக்குவல்ட் P2, இது வந்து போர்ட் 2. எப்பயுமே பிங்கிறது கேப்ஸில் தான் இருக்கணும். போர்ட் 2 ஜீரோ பின்னை நான் செலக்ட் பண்ணுறேன். நெக்ஸ்ட் வாய்ட் மெயின் ஃபங்க்ஷன். அடுத்து ரொம்ப முக்கியமானது என்னன்னு பார்த்தீங்கன்னா எம்பெடரில் நம்ம எழுதக்கூடிய கோடு எல்லாமே ஒயில் 1க்குள்ளே தான் இருக்கணும். ஒயில் 1னா எப்பயுமே ஆல்வேஸ் ட்ரூவாக இருக்கும். ஸோ நம்மளோட கோட் ரன்னிங் கண்டிஷன்லேயே இருக்கும். அடுத்து எல்இடி ஈக்குவல் டு 0.
LEDs அப்படிங்கிறது 8 LED போர்ட் 1ல LED அப்படிங்கிறது போர்ட் 2ல இருக்க 0 பின் மட்டும் நான் 0 1 அப்படினு கொடுக்கிறேன் சோ ஆன் ஆஃப் கண்டிஷன் தொடர்ந்து கண்டினியூவா மாறி மாறி ஆன் ஆஃப் ஸ்டேஜ்லயே இருக்கும் ஓகே நம்மளோட கோட் ரெடி ஆயிருச்சு சேவ் கொடுத்துட்டு பில் கொடுப்போம் பில்ட் இந்த பட்டனை பில்ட் பண்ணிக்கங்க 0 எரர் 0 வார்னிங் ஓகே 0 வார்னிங் 0 எரர் வந்ததுக்கு அப்புறம் டீபக் பண்ணுவோம் டீபக்ல போயிட்டு செலக்ட் பண்ணலாம் அப்படி இல்லனா இந்த ஐகானையும் செலக்ட் பண்ணீங்க இது லிமிட்டட் ஓகே டீபக் கொடுத்தீங்கனா இந்த மாதிரி தான் விண்டோ கிரியேட் ஆகும் இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடுல இருக்குது என்னன்னு பாத்தீங்கன்னா ரெஜிஸ்டர் டீடைல் இருக்கும் டாப்ல இருக்குது இந்த விண்டோ தான் பாத்தீங்கன்னாக்கா அசெம்பிளி விண்டோ இதுல பாத்தீங்கன்னா நம்மளோட சி கோட் அசெம்பிளி லாங்குவேஜா கன்வெர்ட் ஆயிடும் ஆட்டோமேட்டிக்கா நம்மளோட சி கோட கம்பைலரே அசெம்பிளியா கன்வெர்ட் பண்ணிரும் ஓகே இப்போ நம்ம இதை ரன் பண்ணி பார்ப்போம் அதுக்கு முன்னாடி நம்ம அவுட்புட் பார்க்கறதுக்கு போர்ட் விண்டோ வேணும் ஸோ பெரிஃபரல்ஸில் போயிட்டு போர்ட்டை செலக்ட் பண்ணிக்கங்க நம்ம ரெண்டு போர்ட் யூஸ் பண்ணியிருக்கோம் போர்ட் 1 அண்ட் போர்ட் 2 ஸோ போர்ட் 1-ஐ செலக்ட் பண்ணுங்க அதே போல் போர்ட் 2-ஐயும் செலக்ட் பண்ணிக்கங்க இப்போ அவுட்புட் தேவையான விண்டோ ரெடி ஆயிருச்சு நம்ம ரன் பண்ணி பார்ப்போம் இந்த ரன் பட்டன் வந்து பார்த்தீங்கன்னா டோட்டல் ரன் நம்மளோட கோடு கண்டினியூவாக ரன் ஆகிட்டே இருக்கும் இங்க பாருங்க நம்ம ரெண்டு போர்ட்லயும் பாத்தீங்கன்னா ரன் ஆயிட்டு இருக்கு ஆனா ஒரு பக் வருது என்னன்னு பாத்தீங்கன்னா போர்ட் 1ல இருக்க 0 பின் மட்டும்தான் ஹை லோ மாறுது மற்ற பின்லாம் மாறல ஆனா நம்மளோட கோடு என்னன்னு பாத்தீங்கன்னா போர்ட் 1ல இருக்க 8 பின்னுமே ஹை லோவா மாறணும் ஸோ ப்ரோக்ராம்ல நம்ம தப்பு பண்ணியிருக்கோம் ப்ரோக்ராம்ல என்ன சேஞ்ச் பண்ணணும்னு பாத்தீங்கன்னா எல்இடிஸ் அப்படிங்கிற இடத்துல எக்ஸா வேல்யூ கொடுக்கணும் 8 பின்னுக்கான டேட்டாவை நம்ம அசைன் பண்ணணும் ஸோ எல்இடிஸ்ல நான் எக்ஸா வேல்யூ 00 கொடுக்குறேன் அதே போல எக்ஸா வேல்யூ எஃப்எஃப்னு கொடுக்குறேன் எஃப்எஃப் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா 8 பின்னும் ஹை பொசிஷனுக்கு மாறும் ஓகே சேஞ்ச் பண்ணிட்டேன் சேவ் அகைன் பில்ட் 0 எரர் 0 வார்னிங் நெக்ஸ்ட் டிபக் ஓகே இப்போ திரும்ப நம்ம ரன் பண்ணி பார்ப்போம் ரன் யா இப்போ ப்ராப்பரா ரன் ஆயிட்டு இருக்கு போர்ட் 2ல பாருங்க 0 பின் மட்டும் ஹை லோ மாறுது போர்ட் 1ல பார்த்தீங்கன்னாக்கா 8 பின்னுமே ஹை லோவா சேஞ்ச் ஆயிட்டு இருக்கு ஓகே நெக்ஸ்ட் நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பா ரன் பண்ணி பார்ப்போம் அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா திரும்பவும் டீபக் மோடுக்கே போங்க அதுல இந்த சைட்ல இருக்க பட்டனை பாருங்க ஸ்டெப் பை ஸ்டெப்பா ரன் பண்றதுக்கு அந்த ஐக்கானை தான் நம்ம கிளிக் பண்ணணும் ஃபர்ஸ்ட் ஒன் டைம் கிளிக் பண்ணதும் ஃபர்ஸ்ட் லைன் மட்டும் எக்ஸிக்யூட் ஆயிருச்சு ஸோ இந்த டைம்ல 8 பின்னுமே பார்த்தீங்கன்னா 0 பொசிஷனுக்கு போயிருச்சு நெக்ஸ்ட் கிளிக் பண்ணீங்க அப்படின்னாக்கா எல்இடி ஸோ போர்ட் 2ல இருக்க 0 பின் மட்டும் 0 மாறிடுச்சு ஆஃப் கண்டிஷனுக்கு மாறிடுச்சு நெக்ஸ்ட் லைன் கிளிக் பண்ணீங்க அப்படின்னாக்கா எல்இடி போர்ட் 1ல இருக்க 8 பின்னுமே வந்து உங்களுக்கு ஹை பொசிஷனுக்கு வந்துருச்சு நெக்ஸ்ட் லைன் பாருங்க எல்இடி ஈக்குவல் டு 1 ஸோ நெக்ஸ்ட் போர்ட் 2ல இருக்க 0 பின்னும் ஹை பொசிஷனுக்கு மாறிடுச்சு இதே போல நீங்க கண்டினியூவா கிளிக் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா உங்களோட கோட் கண்டினியூவா எக்ஸிக்யூட் ஆகும் ஃபுல் ரன் கொடுத்தீங்கன்னா கண்டினியூவா ரன் ஆகிட்டே இருக்கும் யா டீபக் மோட்ல நம்மளோட கோட் ப்ராப்பரா ரன் ஆகுது இந்த கோடை நம்ம நெக்ஸ்ட் வீடியோல 8051 டெவலப்மெண்ட் போர்டில் டம்ப் பண்ணி அவுட்புட் பார்ப்போம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ